அன்னையின் தவ புதல்வனாய், ஆளுமையின் அடையாளமாய், இன்முகத்தின் பிறப்பிடமாய், ஈன்ற தாயகத்தின் கதாநாயகனாய், உண்மையின் உருவகமாய், ஊக்கத்தின் உந்துகோளாய், எளிமையின் எடுத்துக்காட்டாய், ஏழ்மையின் அதிகாரமாய், ஐயத்தின் ஆக்கமாய், ஒற்றுமையின் ஆணிவேராய், ஓவியத்தின் உயிர்ப்பாய், அவ்வையின் ஆண் தோற்றமாய், அத்தினை போற்றும் அகிலத்தின் அறிவியல் அற்புத விஞ்ஞானியே நீவீர் என்றென்றும் எங்கள் இதய துடிப்பே. டாக்டர் ஏபிஜே அவர்களுக்காக ஒரு சிறிய கவிதை தொகுப்பு. இதை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் அன்பு தோழன் செல்வேந்திரன். இது பொதிகையின் காலை தென்றால் அனைவருக்கும் அன்புடன் இனிய காலை வணக்கம் சொல்லி இன்றைய நிகழ்ச்சி நம்ம தொடங்கிடலாம். முதலாவதாக பார்க்க போகிற நிகழ்ச்சி தொகுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டேன் சக்தி பீடங்களை. கண்டேன் சக்தி பீடங்களாவே உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்மெண்ட் என்னன்னா, முன் உதித்த நங்கை, அது குறித்து தெரிந்து கொள்ள போறோம். இதை வழங்குறதுக்காக மஞ்சுளா ரமேஷ் வராங்க, பாருங்க. கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோபுரம் குங்குமம் பக்திக்கு உகந்தது, ஞான ஆலயம் ஆகஸ்ட் இதழில் ஸ்வர்ணாகர்ஷ்ண மகாலட்சுமி திரிசதி வரலட்சுமி பூஜைக்கான சிறப்பு இணைப்பு, பண்டிகை சிறப்பிதழாக ஞான ஆலயம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். நாகர்கோவிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலும், கன்னியாகுமரியிலிருந்து, கன்னியாகுமரி அற்புதமான சக்தி பீடம் நம்ம பார்த்தோம், அங்கிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்திலும் இருப்பது சுசீந்திரம். இந்த சுசீந்திரத்தில் தானுமாலயன் மும்மூர்த்திகளும் இணைந்த அற்புதமான வடிவமாக லிங்கஸ்வரூபத்திலே ஆவிர்பவித்திருக்கின்ற தானுமாலயனை நாம தரிசிக்கலாம். சக்தி பீடத்திலே, சுசீந்திரத்திலே குடிகொண்டு இருக்கின்ற அன்னை முன்னூற்றி நங்கை, முன்னுதித்த நங்கை, இவளுடைய க்ஷேத்திர பாலகரின் மகிமைகளையெல்லாம் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அனுசுயா தேவிக்கு மும்மூர்த்திகளும் குழந்தைகளாக ஆனதாலே அவர்களை ஒன்று சேர்த்து அவள் ஓருருவமாக ஆக்குகிறாள். அவளுடைய சக்தியெல்லாம் சேர்த்து முகம் பிரம்மாவாகவும், 16 கலைகள் ருத்ரனாகவும், அதற்கு மேலே நாக வடிவிலே விஷ்ணுவாகவும், இப்படி 3 மூர்த்திகளும் சேர்ந்த அற்புதமான ஒரு தோற்றத்திலே தானுமால் அயன் என்கின்ற அந்த பெயரிலே தானுமாலயன் முன்னூற்றி நங்கையின், முன் உதித்த நங்கையின் க்ஷேத்திர பாலகர் அங்கே சுசீந்திரத்திலே அற்புதமாக விளங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கோவில் பிரம்மாண்டமான கோவில். அங்கே உள்ளே நுழையும் பொழுதே ஒரு பெரிய நந்தி, சுதை வடிவத்திலே சுண்ணாம்பினாலே ஏற்படுத்தப்பட்ட நந்தி அங்கே இருக்கிறது. அந்த நந்திக்கும் ஒரு அற்புதமான கதை உண்டு. மாலிகாபூர் பல கோவில்களை இடித்து சிதைத்து கொண்டு வரும் பொழுது இந்த கோவிலுக்கும் வருகிறான். வந்துவிட்டு எல்லா சிற்பங்களை எல்லாம் இடிக்க வேண்டும் என்று வரும் பொழுது அங்கே இருக்கின்ற அந்த அர்ச்சகர்கள் எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள், இவைகள் எல்லாம் தெய்வீகமானவை, ஒன்றும் செய்யாதீர்கள் என்று கதறுகிறார்கள். அப்பொழுது அவன் அந்த நந்திக்கு அருகிலே வருகிறான். உங்களுடைய நந்தி, உங்களுடைய தெய்வம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொல்கிறீர்கள். இந்த நந்தி புல்லை தின்றால், தண்ணீரை குடித்தால் நான் இந்த கோவிலை ஒன்றும் செய்யாமல் போய்விடுகிறேன் என்று சொல்கிறான். சரி என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த கோவில் எவ்வளவு செல்வமெல்லாம் நிறைந்திருக்கிறது என்பதை ஒரு பார்வை பார்த்து விட்டு நான் வருகிறேன் என்று அந்த பிரகாரங்களை எல்லாம் சுற்றி விட்டு அவன் மீண்டும் வரும் பொழுது அந்த நந்தி, சுண்ணாம்பினால் ஆகிய அந்த பிரம்மாண்டமான நந்தி, புல்லை தின்றுவிட்டு தண்ணீரை குடித்து விட்டு அது சாணியையும் போட்டதாம். இதை பார்த்த உடனே அதிர்ந்து போய்விடுகிறான் மாலிகாபூர். இது நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். அவன் அதை பார்த்து விட்டு பிரமித்து போய், உங்களுடைய தெய்வம் உண்மையிலேயே சக்தி வாய்ந்ததுதான், அவருடைய வாகனமே இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது, பிரத்யக்ஷமாக இருக்கிறது என்று வியந்து அந்த கோவிலை எதுவுமே செய்யாமல் சென்று விட்டானாம். அப்பேற்பட்ட அற்புதமான நந்தி அந்த இடத்திலே இருக்கிறது, காண வேண்டிய நந்தி. அந்த நந்தியை தாண்டி சென்றால் முதலிலே தட்சிணாமூர்த்தி, எல்லா கோவிலிலும் கணபதி இருப்பார், ஆனால் இங்கே தட்சிணாமூர்த்தி அற்புதமான வடிவிலே எழுந்தருளி இருக்கிறார். அவரை அடுத்து கொன்றையடிநாதர்,
என்கின்ற லிங்க ஸ்வரூபத்திலே அங்கே தானுமாலயன் ஆதி தானுமாலயனாக அங்கே வீற்றிருக்கிறார். அவர் அந்த இடத்திலேதான் அனுசுயாவிற்கு இவர்கள் தரிசனம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலேதான் தேவர்களும் முனிவர்களும் இவர்களை தரிசித்ததாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அற்புதமான சந்நிதி. அதை தாண்டி நாம் சென்றோம் என்று சொன்னால் உலகமே வியக்கின்ற கலாமண்டபம். அந்த கலாமண்டபம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கற்றூண்களான் ஆனது, கல் தூண்கள். அவைகளை தட்டினால் ஏழு ஸ்வரங்களும் வரும், செண்டை வாத்தியங்கள் முழங்குவது போல வரும். பேர்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிற்பிகளின் அற்புதத்தை மகத்துவத்தை அங்கே காண முடியும் அந்த கலாமண்டபம். அவற்றையும் தாண்டி நாம் அந்த இடத்திலே வியந்து நம் முன்னோர்களை பற்றி ஆச்சரியப்பட்டு கொண்டே நாம் சென்றோம் என்று சொன்னால் உள்ளே அங்கே தானுமாலயன் க்ஷேத்திரபாலகராக அற்புதமான வடிவிலே அங்கே எழுந்தருளியிருக்கிறார். அவரையும் நாம் தரிசித்து விட்டு வெளியே வந்தால் அங்கே அறம் வளர்த்த நாயகி அங்கே தேவியாக விளங்குகிறாள். இவளே அங்கே சக்தி, தானுமாலயனுடைய சக்தியாக இருக்கிறாள். அவளை சக்தி பெற்ற நாயகி என்றும் சொல்லலாம். அந்த அன்னையை நாம் தரிசித்து விட்டு இவளுடைய ஆதி சக்தி எங்கே இருக்கிறாள், நம்முடைய சக்தி பீட நாயகி எங்கே இருக்கிறாள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கோவிலுக்கு வெளியே குளத்தின் அருகே ஆதி சக்தி முன்னூற்றி நங்கை முன்முதித்த நங்கையினுடைய ஒரு வீரார்ந்த கோலம் காணலாம். அவள்தான் நம்முடைய சக்தி பீட நாயகி. அன்னையினுடைய மேல் பல் வரிசை விழுந்த இடம், அதற்கான எல்லா விதமான அங்கே சாட்சிகளும் அங்கே இருக்கின்றன. அந்த இடத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த அன்னை கடுகு மற்றும் வெள்ளத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அன்னை. அவளுக்கு அபிஷேகம் என்பதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு சுயம்பு வடிவமாக அங்கே சுதை வடிவமாக தெய்வீகமாக அந்த அன்னை வீரார்ந்த கோலத்திலே ஒரு காலை மடித்து ஒரு காலை மகிஷனுடைய தலையில் வைத்து அந்த வீர ஆசனத்திலே அன்னை அங்கே எழுந்திரளியிருப்பாள். அவள் முன் உதித்த நாயகி. ஏனென்றால் மூன்று தேவிகளும் அங்கே வந்தபொழுது கலைமகளும் மலைமகளும் அலைமகளும் அங்கே வந்து அனுசுயா தேவியை கேட்டபொழுது அவளுக்கு தங்களுடைய கணவர்களை திருப்பி கொடுக்குமாறு கேட்டபொழுது அங்கே அந்த ஆதிசக்தி பராசக்தி அங்கே தோன்றி அனுசுயா தேவிக்கு அவள் வரம் கொடுத்து அதன் மூலமாக அன்னை அங்கே எழிலார்ந்த கோலத்திலே வீற்றிருக்கிறாள் என்று அங்கே இருக்கின்றவர்கள் சொல்கிறார். அப்பேற்பட்ட நாயகியாக அங்க முன்னுதித்த நங்கை காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள். அந்த கோவிலுக்கு வெளிப்புறத்திலேயே நிறைய நம்ம சக்திபீடத்திற்கு அந்த சக்திபீடத்திற்கே உரிய கற்கள் எரிந்த நிலையிலே இருக்கின்ற கற்கள் நாம் பல இடங்களிலே பார்ப்போம். அந்த கற்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி அற்புதமாக பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடமே நம்முடைய சக்திபீட நாயகியின் மூல இடம் என்று நாம சொல்லலாம். அந்த அன்னையை அற்புதமான வீரார்ந்த அந்த பத்ரகாளியை வணங்கிவிட்டு நாம அடுத்த சக்தி பீடத்திற்கு செல்லலாம். முப்பதாவது ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ தகார மாத்ருகா பீட ரூபிணி ஓம் டம் டங்காரிணி தேவி ஸ்ரீதனாதேவ்யை நமஹ. ஓம் தரூபிணி ஸ்ரீதனாக்யா பஞ்சவக்த்ரா மயூரகா படித் கௌரி கரைர்தத்தே சூலம் டங்கபராபயான். ஓம் ஸ்ரீ தகார மாத்ருகா பீடரூபிணி ஓம் டம் டங்காரிணி தேவி ஸ்ரீதனாதேவ்யை நமஹ. ஓம் தரூபிணி ஸ்ரீதனாக்யா பஞ்சவக்த்ரா மயூரகா படித் கௌரி கரைர்தத்தே சூலம் டங்கபராபயான். ஓம் குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம்.
பரிசுத்தமானது பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கோபுரம் குங்குமம் பக்திக்கு உகந்தது. நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். கண்டேன் சக்தி பீடங்களை பார்த்து ரசித்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சி தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், வையகமே வானகமே. இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே வந்து நான் டாக்டர் ஏபிஜே அவர்களுக்காக ஒரு கவிதை எழுதினேன். பட் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே நினைவில் இருக்கும். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு. ஸோ கனவை நனவாக்குங்கள், அதற்காக கடினமாக உழையுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கவிதைகள்னு சொல்லலாம். ஸோ இந்த உழைப்பை நோக்கி நம்ம அந்த என்னைக்கும் நம்ம வந்து முன்னேற்றம் ஏற்றி போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணமும் கூட. கண்டிப்பாக இந்த காலை பொழுதுல இந்த விஷயத்த நான் கன்வே பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ வையகமே வானகம் மேலே நம்ம தெரிஞ்சுக்க போகிற செக்மெண்ட் பற்றி என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிராமப்புறங்களில் இந்த ரீங்கார ஒளிகள் பூச்சிகளுக்கே உண்டான ஒரு உரித்தான ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாணி வண்டு, அந்த முக்கியமாக புல்லாம்பூச்சி, இந்த ரீங்கார ஒளிகள்லாம் பத்தி நமக்கு தெரியாத இல்லையோ, நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக தான் இந்த செக்மெண்ட் சதாசிவம் ஐயா வழங்குறதுக்கு வராங்க, பாருங்க. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். பொதுகி தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான பசுமை வணக்கம். அன்று வாழ்ந்த குழந்தைகள் பட்டாம்பூச்சி பிடிச்சு விளையாடி இருக்க, சமயங்களில் தும்பி பூச்சி பிடிச்சு கூட அதில் வாழ கட்டி விளையாண்டிருக்க, குழந்தைகள் பூச்சிகளோடும் விளையாடி இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பட்டாம்பூச்சியும் தும்பியும் தான் தெரியும். அவர்கள் குழாம்பூச்சி பிடித்து விளையாடி இருக்கிறார்கள், அவர்கள் சாணி வண்டோடு விளையாடி இருக்கிறார்கள். இன்றைக்கு குழந்தைகள் பூச்சிகளோடு விளையாடுகிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பூச்சிகளோடும் குழந்தைகள் விளையாடி இருக்கிறார்கள். பூச்சிகளை அருவிருப்பாக பார்க்காத சமூகத்தில் குழந்தைகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது பல்லுயிர் பெருக்கம் பற்றி பேசுகிற நமக்கு மகிழ்ச்சியான விஷயம். இப்படி குள்ளாம்பூச்சினை என்னன்னே தெரியலையா? நிறைய குழந்தைகள், ஏன்னா குள்ளாம்பூச்சிக்குன்னு ஒரு நல்ல பேர் தமிழ்லேயே இல்லை. பல பக்கம் அதைய வந்து குழி ஆமைன்னு சொல்றான், குழி யானைன்னு சொல்றான், குழி நரின்னு சொல்றான். அதே போல யாரும் பூச்சின்னே சொல்றதில்லை. ஆனா பெரும்பாலும் கொங்கு வட்டார வழக்கில் தான் அதற்கு குள்ளாம்பூச்சின்னு ஒரு பேர் வச்சிருக்கான். இந்த குள்ளாம்பூச்சி எங்க இருக்குன்னா, பெரும்பாலும் பள்ளிக்கூடங்கள் போகிற போது, அப்பெல்லாம் நடந்து பள்ளிக்கூடம் போகும், பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். 9 மணிக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்க வேண்டுமானால் 9:30க்குத்தான் பள்ளிக்கூடம் போய் சேருவோம். ஆனால் காலை 8 மணிக்கே அம்மாக்கள் நம்ம போக பள்ளிக்கூட கிளப்பிட்டுறோம். 1 மணி நேரம் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிற போது விளையாடி கொண்டே போவார்கள். அதில் குள்ளாம்பூச்சியின் காலம் 1-3 மாதத்திற்கு குள்ளாம்பூச்சியை நம்ம ரொம்ப எளிமையாக ரோட்டில் பார்க்கல, போகிற வழியில் பார்க்கலாம். குள்ளாம்பூச்சி எப்படி இருக்குன்னா, எறும்புகள் எங்கு அதிகமாக வாழ்கிறதோ எறும்பு புற்று இருக்கிற அந்த பக்கத்துல ஒரு வங்கு போட்டிருக்கு, ஒரு வலை. பார்த்தாவே தெரியும் மண்ணெல்லாம் நைஸா இருக்கு, கூம்பு வடிவில் மண்ணெல்லாம் மேலெடுத்து நைஸா போட்டு வச்சிருக்கோம். இதை பார்த்தாவே நம்ம ஈர்க்கும். அடடா, குள்ளாம்பூச்சி உள்ளே இருக்கிறது, குள்ளாம்பூச்சிக்கு கொஞ்சம் சோறு ஓட்டு விட்டு போகலாம் என்று ஒவ்வொருவராய் ஒவ்வொரு குழிக்குள் உட்கார்ந்து எறும்புக்காக காத்திருந்து, எறும்பு வருகிற போது ஒரு எறும்பை பிடித்து அந்த குள்ளாம்பூச்சி வலைக்குள் போடுவோம். எறும்பு நாம் போடாவிட்டாலும் குள்ளாம்பூச்சி வலைக்குள் எறும்புகள் விழுங்கிறது இயல்பாக இருந்தாலும் கூட, நாம் குறிப்பாக பள்ளிக்கூடம் போவதற்குள் குள்ளாம்பூச்சிக்கும் சோறு போட வேண்டும். எறும்பு ஒன்ன பிடிச்சு போட்டோம்னா குள்ளாம்பூச்சி வெளியே வந்து டக் அப்படி ஒன்று கிடைச்சிடும். கொஞ்ச நேரம் இன்னொரு எறும்பு பிடிச்சு காத்திருக்கும், அந்த எறும்பு போட்டால் அதையும் பிடிச்சிட்டு போகும். அப்போ ஒவ்வொரு எறும்பை போட்டுட்டே இருக்கணும். தினம் யாரெல்லாம் ஒவ்வொரு வங்கில ஒரு பந்தல் உட்கார்ந்து போடுறாங்களோ அதே குழியில ஒவ்வொருத்தரும் நாங்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து எறும்புகளை பிடிச்சி போட்டுட்டே இருப்போம். 29 நாள் ஆனதுக்கு பிறகு எறும்பு பிடித்து போட்டால் உள்ளே குள்ளாம்பூச்சி இருக்காது. 1 மாதத்தில் தினமும் நாம போட்டிருந்த எறும்புகளை சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ளே பெருத்து கிடக்கிறதா குள்ளாம்பூச்சி என்று தோண்டி பார்த்தாலும் இருக்காது.
குள்ளாம்பூச்சி எங்க ஓச்சு ஒரே மாதத்தில் இந்த குள்ளாம்பூச்சி எங்க ஓச்சுன்னு பார்த்தா அது என்ன பண்ணுதுன்னா 30 நாளைக்கு பிறகு கூட்டு புழுவாக மாறி சிறகு முளைத்த தும்பி போன்ற ஒரு வடிவத்தில் இந்த பூச்சிகள் இப்ப புழுவாக இருந்து பூச்சியாக படிநிலை வளர்ச்சி கொள்ளுகிற ஒரு உயிரை பள்ளிக்கூடம் போகிற வழியிலேயே பார்த்து அனுபவமாக புரிந்து கொண்ட அர்த்தம் சரியா இருக்கும். ஒரு புழுவுக்கும் பூச்சியும் பரிணாம வளர்ச்சி அடைவதை பள்ளிக்கூடம் போவதற்கு முன்பு இயற்கையாக பார்த்து படித்த தலைமுறை பழைய தலைமுறை. சாணி உருட்டு வண்டுகள் இருக்கு, அதை பார்த்து விட்டால் கடந்து போக முடியாது. பள்ளிக்கூடம் கூட ஒரு 10 நிமிடம் தாமதமாக போகலாம். சாணி உருட்டும் வண்டின் அற்புதங்களை அதனோடு விளையாடாமல் நாம் பள்ளிக்கூடங்களுக்கு அன்றைய குழந்தை போக முடியாது. சாணி உருட்டும் வண்டுகள் பெரும்பாலும் ஒற்றை வண்டுகள். எங்கெல்லாம் பெரும்பாலும் சாணம் இருக்கிறதோ, ஆட்டு சாணம், மாட்டு சாணம் என்று எல்லா சாணங்களையும் ஒரு பந்து மாதிரி உருட்டு. இன்னைக்கெல்லாம் வந்து விதைப்பந்து பற்றி பேசுகிற போது எனக்கு சாணி உருட்டு வண்டு ஞாபகத்துக்கு வருகிறோம். ஒரு வண்டு உருட்டிட்டே போகும், நாங்கள் அதை உட்கார்ந்து ரசிச்சு பார்ப்போம். உருட்டு வண்டு உருட்டி ரெண்டு காலம் வச்சு ரெண்டு முன்னங்காலை ஊன்றி பின்னங்கால்களால் அந்த அந்த உருண்டையை தள்ளி கொண்டு போகும். ரொம்ப அழகா இருக்கும் பார்ப்பதற்கு, அந்த உழைப்பு வியப்பாக இருக்கும் பார்ப்பதற்கு. இப்படியே தள்ளிட்டு போகும், மேட்டான பகுதிக்கு தள்ளும், உச்சி வரைக்கும் போகும், அங்கிருந்து புதப்பட்டீன கீழே விழுந்துடும். அப்புறம் அது வேக வேகமா அந்த உருண்டை தேடி எடுத்துட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போகும். உச்சி வரைக்கும் போகும், போனது ரெண்டு கீழே விழுந்துடும். நமக்கு சிரிப்பாக இருக்கு, ஒரு வண்டு ஒரு சாமி உரண்டையை மேடான பகுதிக்கு தூக்கி போய் உச்சிக்கு போய் மறுபடியும் சரசரசரன்னு கீழே சரியுதே, இது வேறு வழியில் போகலாமல்லன்னு நினைக்கும். 4 முறை 5 முறை ஒரே வழியை பின்பற்று. எப்படி ஒரே வழியை பின்பற்றுதுன்னு பிறகு ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க, சூரிய ஒளியை, சூரியனின் ஒளி திசையை கண்ணிக்கிட்டுத்தான் சாணி வண்டுகள் ஒரு திசையில் பயணிக்கிறதுன்னு இன்னைக்கு ஆய்வுகள் சொன்னால் கூட 2வது 3வது படிக்கிற பள்ளி குழந்தைகள் சாணி உருட்டும் வண்டின் சாகசங்களை பார்த்து ரசித்தவர்கள். அதை 4-5 முறைக்கு பிறகு சூரியனின் ஒளி திசை சற்று மாறுகிறது, வெளிச்சம் மாறுகிற போது தான் வந்த பாதையை விட்டு விட்டு இன்னொரு புதிய பார்வையை இன்னொரு புதிய பாதையை தேர்வு செய்து அந்த பாதையின் வழியாக சாணியை உருட்டி உருட்டி போய் என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல வச்சுட்டு மண் அப்படி பறைக்கும், மண்ணை கீழே இருக்கிற மண் அப்படி குழி மாதிரி தோண்டி உள்ளே இருக்கிற மண்ணை தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த சாணி உருண்டைய அதுக்குள்ள. ஏன் சாணி உருண்டைய கீழே வைக்குதுன்னா அதுலதான் மொட்டு வைக்குது சாணி உருண்டைய. ஒரு அம்மா வண்டோ ஒரு அப்பா வண்டோன்னு பெரும்பாலும் உருட்டி கொண்டு போய், பெரும்பாலும் பெண் வண்டுகள் தான் இந்த சாணத்தை உருட்டி போய் ஒரு ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள சாணியும் புதைச்சிட்டு தன்னுடைய குஞ்சுகளை முட்டைகளையும் அங்க வச்சிருக்கு. இதால என்ன பயனும்னு கேட்டா ஏராளமான மண் சத்து நமக்கு கிடைக்கும். ஒரு சாணம் வந்து இங்க கீழே கிடப்பதை விட மண்ணுக்குள் கொண்டு போய் உடனடியாக சேர்த்து பெரும்பாலும் வளர்ச்சியை மாற்றத்திற்கும் மறுசுழற்சிக்கும் சாணி வண்டுகள் இந்த பூமிக்கு எவ்வளவு பயன்படுகிறது. நான் காடுகளில் இன்றைக்கும் உட்கார்ந்து காடுகளுக்கு போகிற போது யானை சாணங்களில் யானை போட்டிருக்கிற சாணங்களை வண்டுகள் உருட்டினால் நான் போன வேலையை மறந்து அந்த வண்டை இன்றைக்கும் பார்க்கிறேன், இன்றைக்கும் ரசிக்கிறேன். குறிப்பாக சாணி வண்டுகள் இந்த பூ உலகுக்கு இந்த பூமிக்கு பெரும்பாலும் வளம் சேர்ப்பதை தன் வாழ்க்கையின் பெரும்பேராய் கருதி இன்றைக்கும் அழைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதனிடமிருந்து கற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு நாமும் வளம் சேர்ப்போம். அப்படியே அந்த கிராமத்துக்கே போன ஒரு பயணித்த ஒரு அனுபவம் கிடைச்சது. அந்த சாணி வண்டுகளும் சரி குள்ளாம்பூச்சியோட அனுபவம் சரி ரொம்ப அழகா இருந்தது. இதை பாக்குறப்போ இந்த காலை பொழுது இன்னும் நமக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களா தெரியுது. இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் தமிழ் விருந்து. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்.
என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு கவிதையா சொல்றான் இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்ல போறான் அப்படின்னு. காலப்போக்கில் கடமைகள் செய்தால் ஞாலத்தில் இன்பம் வந்து பிறக்குமடா அப்படின்னு, இன்பம் வந்து தவழுமடா அப்படின்ற விஷயம்தான். இந்த கவிதைக்கும் ஒரு நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட்டுக்கும் ஒரு மிக சிறப்பம்சம் இருக்கு. அது என்னன்றது நான் சஸ்பென்ஸா வச்சிருக்கிறேன். முக்கியமா வந்து இப்ப சொல்ல போற தமிழ் விருந்து, அதாவது நம்ம எப்பவுமே வந்து செவிக்கு சற்று உணவில்லாத போது வயிற்றுக்கும் ஈயப்படும் சொல்லுவாங்கல்ல, சோ நமக்கு செவிக்கு விருந்து கொடுக்கறதுக்காக பேராசிரியர் முனைவர் கு ஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் வராங்க. தமிழ் விருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பாருங்க. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம் தொட்டதெல்லாம் பொன்னாகும், ராசியான பெண் தொட்டவுடன் வேலை முடியும், ஈஸியான பேங்க் சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். புதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு, தமிழ் லஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாக இன்றைக்கு படிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்கு. அதான் படித்து பட்டம் வாங்கியாச்சுலங்க, வேலைக்கு வந்தாச்சு, அப்புறம் இருந்தால் படிக்க சொல்கிறது போதுங்க. அதை சினிமா சினிமா பார்த்துட்டு டிவியில் ஏதாவது காமெடி ஷோ போடுவாங்க, அதை பார்த்தோம்னா வேலை முடிஞ்சது அப்படின்னு. அப்படி இல்லைங்க, மனிதர்கள் கண்டுபிடித்த அறிவியலில் மிக அற்புதமானது புத்தகம் என்பார்கள். அதுலேயும் அந்த புத்தகம் வெடிகுண்டு எப்படி ஒரு முறை வெடிக்குமோ, ஆனால் புத்தகம் திறக்கிற போதெல்லாம் வெடிக்கும். ஒரு புத்தகத்தை என் தாத்தா படித்திருப்பார், என் தந்தை படித்திருப்பார், நான் படித்திருப்பேன், என் மகன் என் பேரன் படித்திருப்பார், படிச்சுட்டே இருப்பாங்க. புத்தகம் ஒன்றுதான், ஆனால் ஒவ்வொருவரும் அந்த விளக்கிலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டே இருப்போம். இந்த படிக்கிற பழக்கம்ங்கிறது எப்படி வரும்? இப்போல்லாம் வாசிப்புன்னு ஒன்று கொண்டு வர்றாங்க, அதாவது புத்தக திருவிழாவை உருவாக்குறாங்க. இந்த புத்தக திருவிழா சென்னையில் தொடங்கின போது முதல்ல எப்படி இருக்குமோன்னு நினச்சாங்க, ஆனால் அது வந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களையும் அதனுடைய அந்த புத்தக திருவிழாவினுடைய தொடக்கங்கள் பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. பள்ளி பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள், மற்றவர்கள் என்று எல்லாரும் வந்தாங்க. அதுலேயும் மதுரையில் நடந்த போதெல்லாம் அவங்க அதை நடத்தின பெருமக்கள் ரொம்ப அழகான ஒரு யோசனை பண்ணாங்க. அதாவது ஒவ்வொரு நாள் பள்ளி பிள்ளைகளுக்கும் ஒரு ஏற்பாட்டை பண்ணி காலையில் வந்து பேருந்து ஏற்பாடு பண்ணி உள்ளே வரலாம், தேவையானால் அவர்கள் புத்தகம் வாங்கி கொள்வதற்கு அங்கே பணமும் வங்கியில் தரப்படும், கடன் தரப்படும், திருப்பி செலுத்தலாம். இப்போ அவங்க வாங்கிட்டு வந்த அந்த புத்தகங்களை பார்த்த சந்தோஷம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்து தெரியுங்களா? அதோட சில பேர் புத்தகத்தை வாங்கி அடிக்க வச்சுருப்பாங்க, யார் வந்தாலும் கூப்பிட்டு காமிப்பாருங்க, பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் எவ்வளோ புத்தகம், இதில் எத்தனை புத்தகம் படிச்சிருக்கீங்க, யார் சொல்லுவா? நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு படத்தில் நடித்தேன், நிம்மரதில்னு ஒரு படம், அதில் அந்த கிட்டார் வாசிக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்தாங்க. நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், அந்த கிட்டார் தூக்க முடியலனால அந்த படத்தில் அந்த பாட்டை பார்த்துட்டு டோன்ட் வரி பி ஹாப்பின்னு அதற்கு நடுவில் கிட்டார் பீஸ் வாசிக்கிறதெல்லாம் காமிச்சிட்டு ஒருத்தர் ஒடி வந்து எனக்கு கை கொடுக்குறாரு, அருமையாக கிட்டார் வாச்சிங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் 15 புத்தகம் எழுதியிருக்கேன்ல, நீங்கள் ஒன்றையாவது வாச்சிக்கலாம், எனக்கு வாசிக்கவே தெரியாத கிட்டாரை வாச்சிங்கிறீங்க, புத்தகத்தை வாசித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அவரும் சிரிச்சிட்டார், கேட்டால் வாசிக்கிறேன் சார், நானே வாசிப்பேன். முன்னெல்லாங்க திருமண வீடுகளில் மணமக்களுக்கே புத்தகம் கொடுக்குற வழக்கம் உண்டுங்க. யார் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, மெட்ராஸில் ஒரு பூங்கொத்தை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க, அவர் போகிறதுக்குள்ளே அதுக்கு கீழே ஓட்டு போயிடுறாங்க. பூ எவ்வளோ நேரம் நிற்கும் இது தெரிஞ்சுதானே? பூமாலை ஒருபுறம் இருந்தாலும் பாமாலையால் இறைவனை பாட வேண்டும் என்று நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மற்ற அடியார்களும் பாடினார்கள். இந்த பாடினதை எழுதினதை படித்து மற்றவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. நாங்கள் கூட புத்தக திருவிழாக்களில் ஒரு பட்டிமன்றம் போடுவோம், இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் அதனுடைய படைப்பாளியா படிப்பாளியா அப்படின்னு கேட்போம். படைப்பாளினா ஏன்னா திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முந்தி எழுதுனதுனால அது இன்ன வரைக்கும் இருக்கா, அல்லது அதை காலங்காலமாக நம்ம படிச்சுட்டு வந்தோமே அதனால இன்ன வரைக்கும் இருக்கா? படிச்சுட்டு இருக்கவங்க படிப்பாளிகள், எழுதினவர் படைப்பாளி. இப்போ ஒரு படைப்பாளியாக ஒருவர் மாற வேண்டுமென்றால், எழுத்தாளராக மாற வேண்டுமென்றால், வர 7ஆம் தேதி நான் எழுத்தாளராக போகிறேன்னு யாரும் அறிவிக்க முடியாதுங்க. போன வியாழக்கிழமைலேருந்து நான் எழுத்தாளர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா
அது அவர்களுக்குள்ள இருந்து பொங்கி வரணும். எழுதுவதற்கான தன்மைக்கு மிக நல்ல ரசிகனே நல்ல எழுத்தாளனாக இருக்க முடியும். அதோட போதுங்க நான் படித்தது அப்படி சொல்லவே கூடாது. நான் ஒருத்தட்ட கேட்டேன், உங்கள் பையன் என்ன படிக்கிறார் அப்படின்னு கேட்டேன். தம்பி படிப்பை முடிச்சிட்டான் அப்படின்னாரு. நான் அப்படியே மிரண்டுட்டேன். உலகத்தில் யாரும் செய்யாத சாதனை அது. என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டேன். 8th ஃபெயில் அப்படின்னாரு. இதுக்கு பேர் படிப்பா? படிப்புன்னா டிகிரி வாங்குவதற்காக இல்லைங்க, அதுதான் எல்லோரும் வாங்கிடலாமே. டிகிரி வாங்குவது, பட்டம் வாங்குவது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாளும் படித்து கொண்டிருக்க வேண்டும். படித்த வாத்தியார்கிட்ட பிள்ளைய படிக்க வைக்கிறது ஒரு வகை என்றால், படிச்சுட்டே இருக்க வாத்தியார்கிட்ட கொண்டு படிக்க வைங்க இன்னும் நல்லது. அப்டேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல் இந்த புத்தகத்தை வாசிக்கிற பழக்கத்தை எப்படி கொண்டு வருது? நான் என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர். அவர் என்ன பண்ணுவார்னா, எனக்கு வகுப்பில் பாடம் எடுத்தது போக மாலை நேரங்களில் வீட்டு வாசலில் வெளியில் சேர் போட்டு உட்காந்துருப்பார். நான் எனக்கு 10 வயசுக்குள்ளே இருக்கும், 10-12 வயசுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இந்தா வெள்ளிபாரத்தை வாசி அப்படிம்பார். நான் கையில் புத்தகத்தை வச்சு வாசிப்பேன், உட்காந்து கேட்டே இருப்பார். என்ன ஆச்சரியம்னா, என் கையில் புத்தகம் இருக்கும், நான் வாசிப்பேன், எங்கனையா தப்புட்டோம் அப்படிம்பார். என்ன அப்படின்னா, இந்தா பார் அந்த 3வது பாட்டில் 2வது வரி தப்புவிட்ட பார் பார் அப்படிம்பார். பார்த்தா பிழை விட்டுருப்பேன். புத்தகம் என் கையில் இருக்குது, அவருடைய நினைவோட்டத்தில் அது தங்கியிருக்குது. இப்போ நான் வாசிக்க வாசிக்க வாசிக்க, செந்தமிழும் நாப்பழக்கமாக உச்சரிப்பு நாத்தழும் பேர படிக்கணும்பாங்க. அந்த உச்சரிப்புகளால் நான் என்ன செய்ய முடியுது, பேசுகிறப்ப எனக்கு கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் பேச முடியுது. ஒரு கதையை படிச்சுட்டு வர்றப்ப அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. மழைக்காலமும் குயிலோசையும்னு மா கிருஷ்ணன் அவர்கள் எழுதின புத்தகங்க. நான் யார்கிட்ட கேட்டாலும் இந்த புத்தகத்தை சொல்லி படிங்க அப்படிமே. மா கிருஷ்ணன் யாருன்னு கேட்டிங்கன்னா, 3வது புகழ்பெற்ற நாவல் எழுதிய மாதவையர். ஆ மாதவையர் அவங்க சென்னையில் கூட ராதாகிருஷ்ணன் சாலையில் பெருங்குள ஹவுஸ்ன்னு இருக்கும் அவங்க வீடு. அவர் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவர் தான். அந்த அவருடைய பையன்தான் மா கிருஷ்ணன், மிகச்சிறந்த கார்ட்டூனிஸ்ட்டு, பத்திரிகையாளராகவும் இருந்தார். இந்த மழைக்காலமும் குயிலோசையும் படிக்கிற போது ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து படிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், லேசாக மழை பெய்யுதுன்னு வைங்க, வருத்த கல்ல பருப்பை தின்னுட்டு இருக்கோம்னு வைங்களேன், என்ன சந்தோஷமாக இருக்கும். சொர்க்கம் நரகத்தை யாருங்க போய் பார்த்து வந்தா? ஒரு புத்தகத்தை படிக்கிற போது அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி இன்பமோ நமக்கு உடனே யாருக்காவது சொல்லணும் போல் இருக்குது, இந்த புத்தகத்தை படிச்சிங்களா அப்படி சொல்லணும் போல் இருக்குன்னா, படிக்கிற போது நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள போது நமக்கு அந்த சந்தோஷம், இதையெல்லாம் படிப்பு நமக்கு கொடுத்தது ஒன்றுங்க. அதோட நம்ம உடம்பு முழுவதும் புலகாங்கிதம் என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் அது எப்படி? ஒன்று இறைவனை காணுகின்ற ஆனந்தத்தால் வரலாம். இன்னொன்று என்ன, வீட்டில் நடக்கிற மங்களகரமான நிகழ்ச்சியால் இருக்கலாம். அல்லது என்ன, நமக்கு கிடைக்கிற பதவி உயர்வு போன்றவற்றால் வரலாம். ஆனால் இதெல்லாம் நாள் பட சரி இதெல்லாம் என்ன புதுசு அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் இந்த புத்தகத்தை படித்த சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, எழுதுகிற போது அந்த படைப்பாளி என்ன மகிழ்வோடு எழுதினாரோ, உணர்வோடு எழுதினாரோ, அதை படிக்கிற போது நான் அனுபவிக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிற போது அதை கேட்பவர்களுக்கும் அந்த உணர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு உயிரோட்டம் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. திருக்குறள் எப்போ எழுதப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது, 2000 ஆண்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் அன்றைக்கு எழுதப்பட்ட திருக்குறளை இன்றைக்கு சொல்லுகிற போது கூட சொல்லுகிறவருக்கு ஏற்படுகிற உற்சாகமும் கேட்பவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சியும் இருக்குது பாருங்க, எவ்வளோ அற்புதம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொன்னால் இந்த திருக்குறளுக்கு ஈடேது இணையது. படி, பிழை இல்லாமல் படி, நல்லபடியாக வாழ்வதற்காக படி, படித்தபடி நடப்பதற்காக படி. இந்த அற்புதமான திருக்குறளில் என்ன சிறப்பு தெரியுங்களா, துணைக்காலே கிடையாதுங்க, துணை எழுத்தே கிடையாது. ஏன் துணை எழுத்து இல்லை என்றால், படித்தவங்களுக்கு யார் துணையும் வேணாங்க, கல்வி ஒன்றே போதும். நாமும் படிப்போம், மற்றவளும் படிக்க தோன்றுவோம். படிக்க படிக்க தொட்டனை தூறும் மணற்கினி போல உள்ளிருந்து ஊற்றெடுக்குங்க. 1000 செய்திகள் உண்டு. நாளை சந்திப்போம். மீண்டும் வரவேற்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருந்தது. அது என்ன அப்படின்னா, படைப்பாளிக்கும் படிப்பாளிக்குமான வித்தியாசம் தவிர இன்னொரு விஷயம் சொன்னார், கற்க கசடர கற்பவை நிற்க கற்றப்பின் நிற்க அதற்கு தக. அதாவது
ஒவ்வொருத்தரும் எப்பவுமே கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னார் ஐயா அவர்கள், ஞான சம்பந்தம் ஐயா அவர்கள். இப்ப நம்ம நிகழ்ச்சியோட ஸ்டார் செக்மெண்ட், சூப்பர் ஸ்டார் செக்மெண்ட் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்பிருந்தனர் நான் ஒரு முன்னாடி ஒரு கவிதை சொல்லியிருந்தேன், காலப்போக்கில் கடமைகள் செய்தால் ஞானத்தில் இன்பம் தவழுமடா. அதாவது காலப்போக்கில் நம்ம கடமை செஞ்சுட்டே இருந்தோம்னா ஞானம் உலகத்துல கூட இன்பம் வருது இல்லையா, நம்ம வாழ்விலும் இன்பம் வரும். பட் இதை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவிஞர் தாமரைக்குளம் தர்மராஜ் ஐயா அவர்கள் தான். இன்னைக்கு அவர் தான் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம இருந்தனர். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விடம் விளம்பர இடைவேளை உங்களுக்காக வந்துட்டு பார்க்கலாம். அம்மா அம்மா, உங்ககிட்ட ஆதார் இருக்கு, அப்பா கிட்டயும் இருக்கு, ஆனா என் கிட்ட மட்டும் ஏன் இல்ல? என்ன, நீனும் சின்ன குழந்தை. டீச்சர் சொன்னாங்க எனக்கும் ஆதார் இருக்கணும், அப்புறம் தங்கச்சிக்கும் இருக்கணும். ஆமாம், சின்ன குழந்தைகளுக்கும் கூட ஆதார் பெற முடியும். இதற்காக ஆதார் மையம், ஸ்கூல் அல்லது அங்கன்வாடியில் போடப்படும் முகாம்களுக்கு செல்லுங்கள். இதற்கு கட்டணம் கிடையாது. எனது குழந்தையின் தொடக்கம் எனது ஆதார், எனது அடையாளம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம நிகழ்ச்சியில காலத்து நிகழ்ச்சியில அன்போட உரையத்துறோம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ரொம்ப ஒரு கவிதை ஆறும் கவிதை மலை கொட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில உங்களை உரையத்துல ரொம்ப பெருமையா இருந்தாலும் முதல் விஷயம், உங்களோட கவிதை ஆர்வம் எழுத்தாரும் எப்ப ஆரம்பிச்சது, உங்களை பத்தி சொல்லுங்க. கல்வி பயிர் வளர காட்டு நிலம் திருத்தி வெள்ளி பணம் தன்னை அள்ளி கொடுத்திட்ட வள்ளல் அழகப்பன் வளத்தால் உருவான கல்லூரி படியேறி கற்றிட்ட மாணவன் நான். தாமரை குளம் என்னும் ஊரை சேர்ந்தவன் தர்மராஜ் நான் தந்தேன் தளர்வின்றி வணக்கங்கள். ரொம்ப நன்றிங்க. ஒரு கண்டிப்பா இந்த ஒரு எழுத்தாரும் உங்களுக்கு தமிழ் மீது ஒரு ஆர்வம் பற்று இருக்கு. ஸோ அது எந்த காலத்துல வடிவ எழுத்துக்களை ஆரம்பிச்சது? நான் பள்ளியில் 7வகுப்பு 8வகுப்பு படிக்கின்ற பொழுது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சுதந்திர தின விழா, குடியரசு தின விழாவிற்கு மாணவர்களை பேச சொல்வார்கள். அப்பொழுது ஆசிரியர் எழுதி கொடுத்து மாணவனதை மனப்பாடம் செய்து பேசுறது வழக்கம். ஆனால் நான் அன்றே என்னவென்றால், நான் எழுத மாட்டேன், நானே தயார் செய்வேன், தவறு சொல்லிட்டு மேடையில் போய் நானாக பேசுவேன். அது வந்து ஆசிரியர் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் வந்து நான் ஒரு நல்ல ஒரு பேச்சாளனாக அங்கீகரிக்கப்பட்டேன். ஸோ கவிதை எழுதுகிற ஆற்றலும் அப்பொழுது எனக்கு இருந்தது. அப்பப்போ எழுதுவேனே தவிர ஒரு அதை வந்து சேமித்து வச்சுடுவேனுங்கிற மாதிரி பண்ணலாம். கண்டிப்பா. தாமரை குளம் அந்த ஊர்ல இருக்கனால அந்த ஊரின் பின்னாடியில வந்து நீங்க நிறைய கவிதைகள் எழுதியிருப்பீங்க. சோ உங்க ஊரை பத்தின ஒரு கவிதை தொகுப்புனா நீங்க ரசிச்ச விஷயங்கள் இல்ல, அந்த ஊர்ல ரசிச்ச விஷயங்கள். அதாவது தாமரை குளம், அத தவத்திரு சித்திரம் தடிகளார் ஒரு பாடல பாடியிருக்கிறார், தாமரை குளம் சிறந்த ஊரு அப்படின்னு பாடல் பெற்ற ஊர். அந்த ஊர்ல இயற்கை வளம் என்பது ஊருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஓடிய தரவை. அத நீங்க வந்து மழை காலங்களில் பார்த்தால் பார்க்கறதுக்கு 1000 கண் வேணும், அவ்வளவு அழகா இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போறதுன்னா பெற்றவர்களும் போய் அவங்களுக்கு மாற்று உடை கொடுத்தா தான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும். அந்த அளவுக்கு வந்து அருமையான ஊர் அந்த ஊர், மறக்க முடியாது. அந்த ஊர்ல எப்படியாவது நல்லது நடக்கணும் என்பதற்காகவே எங்க கிராமத்துல வந்து இந்த மார்கழி மாதத்துல பஜனை பாடுவாங்க. அந்த பஜனை பாடி அந்த பஜனையோடு நின்று விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, குழந்தைங்களுக்கு திருக்குறள் ஒப்புவிப்பு போட்டின்னு ஒன்று ஆரம்பித்தேன். நான் படிக்கும்போது இல்லை, வேலைக்கு வந்த பிறகு ஆரம்பித்து இன்று வரையிலையும் அந்த போட்டி நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம், நான் நினைக்க என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன்னா, தாமரைக்குளம் என்கின்ற கிராமத்தில் ஒரு மாணவனோ மாணவியோ 1330 திருக்குறளையும் ஒப்பித்தால் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும். ரொம்ப ஒரு அழகான வார்த்தை. அதை தாண்டி நீங்க கவிஞர் தாமரைக்குளம் பா தர்மராஜ் அப்படிங்கிறதுக்கான அடையாளம்ங்கிறத விட ஒரு எடுத்துக்காட்டு, சிறந்த எடுத்துக்காட்டு இதுக்கு மேல இருக்க முடியாதுங்க. கண்டிப்பா தமிழ் மீதான ஒரு ஆர்வம். சோ நீங்க இந்த எழுத்து படைப்புலாம் இருந்தாலும் இந்த பணி குறித்து சொல்லுங்க, உங்களோட பணி. அதாவது நான் 80ல வந்து கிளர்க்காக பணியில் சேர்ந்தேன். அப்பொழுது இருந்தே எங்கள் குடும்பம் வந்து ஒரு நடுத்தர குடும்பம். என்னை எனக்கு கல்விக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தது என்னுடைய தாத்தாவும் ஆச்சியும். அம்மாவோட அம்மாவும் அப்பாவும் தான் என்னை படிக்க வைத்து என்னை மனிதனாக்கியவர்கள். அவர்கள் அவ்வாறு செய்ததனால் என்னுடைய எண்ணம் முழுமையும் நாம் கல்வியில் முழுமையாக செயல்படணும். ஏன்னா ஒருத்தர் நம்மளை வந்து ஊக்குவிக்கும் பொழுது வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே படிப்பில் வந்து நல்லா படிப்பேன், நல்லா வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்த உடனேயும் என்ன பரீட்சை, சிஏஏபின்னு ஒரு பரீட்சை இருக்கும், அதை உடனே 2 வருஷத்துலேயே கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ முதல் எலிஜிபிலிட்டி இல்லையே, நான் வந்து எனக்கு வந்து பதவி உயர்வு கிடைச்சது. அது மட்டும் இல்லை,
டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஆகிறது வரையிலையும் எல்லாமே முதல் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அதுக்கு நான் என்றென்றும் இந்தியன் வங்கிக்கு கடமைப்பட்டிருப்பேன் என்பதில் மாற்றம். கண்டிப்பாக நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் படித்தது வந்து கெமிஸ்ட்ரி, அதாவது அந்த அந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் பணி செஞ்ச துறை வந்து வங்கித்துறை. ஸோ இதில் வந்து ஒரு மாற்றம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது? அதாவது நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தனே தவிர அது என் மனசுக்குள்ளே போகவே இல்லை. ஏன்னா எனக்கு தமிழ் மேல் பற்று, ரெண்டாவது இந்தியன் வங்கி. இந்தியன் வங்கிங்கிறது எனக்கு எல்லாமே இந்தியன் வங்கி தான். எண்ணம், சிந்தை, செயல் அனைத்துமே இந்தியன் வங்கி, இந்தியன் வங்கி என்பதை தான் சொல்லுவேன். இப்போ உங்களோட நீங்கள் வந்து வாதியார் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆமாம். ஸோ அந்த வாதியார் ஆர்வம் உங்களுக்குள்ளே இன்னும் எவ்வளோ நாள் அந்த ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு? இன்றும் எவ்வளோ காலம் ஆனாலும் ஒரு ஆசிரியன் தான் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும். ஒரு சமுதாயம் நல்லா இருக்கு அப்படி என்பதை ஏற்றுக்கிறணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சார்ந்த. ஸோ உங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் உங்களை வந்து இவ்வளோ ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை உந்துகோலாக இருந்தது யார், எந்த ஆசிரியர்? அது குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு இல்லாட்டா கூட, நாங்கள் வந்து அஞ்சாம் வகுப்பு வர எங்கள் இதில் எங்கள் கிராமத்தில் தாமரை குளத்திலேயே செல்லதுரை அப்படிங்கிற ஒரு வாத்தியார் இருந்தாங்க. அவங்க நான் ராமேஸ்வரத்தில் கிளை மேலாளராக இருக்கும் பொழுது கூட அவங்க வந்தாங்கன்னா என்னால் உட்காரவே முடியாது. அவரும் ஐயா நீ உட்காரனா, அவங்க வந்த உடனே சொல்லி அனுப்பினா தான். ஏன்னா அவங்க எப்போவுமே மனசில் என்றும் நிறைந்து நிற்கக்கூடியவர்கள். உலகெல்லாம் உணர்ந்து அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த புத்தகங்கள் வாயிலாக நீங்கள் சொல்கிற கவிதை தொகுப்புகள், ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க? அந்த உலகெல்லாம் உணர்ந்துங்கிற புத்தகம் நான் எப்போ எழுதுனேன்னா, நான் முதல்லே சொன்னேன், ஒரு வங்கி பணியில் நான் முழுமையாக சேர்வேன். 36 வருடங்கள் புத்தகம் எழுதணுங்கிற எண்ணம் எனக்கு வரலை. இந்த கடைசி ஆண்டு மேனேஜ்மெண்டாக பார்த்து இவர் வந்து 36 வருஷம் கடுமையாக உழைத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு லகுவான பணியை எனக்கு கொடுத்தார்கள். நான் ஹைதராபாத்தில் இருந்த பொழுது தான் முழுமையாக வீட்டில் வேற எந்த விதமான எண்ணமும் இல்லாமல், நான் எங்கிருந்தாலும் சமைச்சு சாப்பிட்றது பழக்கம், சமையல் பண்ணலை, வீட்டில் டிவி வச்சுக்கிறல, ஒன்லி அந்த அதுலேயும் வெளி மாநிலத்தில் இருக்கும்போது தான் பற்று இன்னும் அதிகமாகும். ஒரு தமிழ் பற்று மொழி பற்று பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கும் பொழுது தான் நமக்கு ஏற்படும். அதை அங்கே இருந்து எழுதிய கவிதைகள், அதை உலகெல்லாம் உணர்ந்து அப்படின்னு ஒரு தலைப்பில் இது பண்ணியிருக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா 4 தொகுப்பு அதில் இருக்கும். முதல் இது பார்த்தீங்கன்னா உறவுகள், 2வது மழலையர், 3வது இயற்கை, 4வது சமூகம். இப்படி 4 தலைப்புகளில் 4 இதில் வந்து எழுதியிருக்கிறேன். இது சமுதாயத்துக்கு முழுமையாக பயன்படும் என்பது என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக அந்த மழலைகள் தலைப்பு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. குறிப்பாக நீங்கள் வந்து இன்னொரு விஷயம், அண்ணன் தம்பிகளுக்கான உறவுகள் பற்றி எழுதியிருந்தீங்க. ஸோ அந்த பாசப் பிணைப்புகள், அந்த உணர்வுகள் வந்து இப்போ இல்லைன்ற விஷயத்தை கன்வே பண்ணுறீங்களா? அதே தான். அதாவது இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து உறவாடுறது இல்லை. அது வந்து சமுதாயத்தில் வந்து, ஏன்னா கூட்டு குடும்பமும் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த கூட்டு குடும்பம் போனது வந்து நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய அடி என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அதனால அந்த உறவுகள் வந்து எப்படியோ அது தொடரணும். நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு இவங்க தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, சின்னம்மா அப்படிங்கிற உணர்வுகள் இருந்தால் தான் அந்த பிணைப்பு, பாச பிணைப்பு தான். மனிதனுங்கிறது என்ன? சோசியல் அனிமல். சோசியல் அனிமல்ங்கிறது நான் தனி மனிதன் என்பதா இருந்தால் முடியுமா? கண்டிப்பாக முடியாது. தனிமரம் தனிமரம் தோப்பாகாது. இப்போ ஒரு நிகழ்வு, ஒரு போட்டோ இருக்கு சார், அந்த மொமெண்ட் இருக்கு, அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம், பார்க்கலாமா அந்த போட்டோ? ஸோ இந்த போட்டோவை பத்தி சொல்லுங்க சார். இந்த நான் இந்த புத்தகம் வெளியிடணும்னு நினைச்ச பொழுது ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து எனக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களுடைய ஊக்குவிப்பு வந்து ரொம்ப அதிகம். அவங்க இது பண்ணி வானதி பதிப்பகம் வந்து நான் போய் பார்த்த உடனேயே அங்க ஒரு நிகழ்ச்சியை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஒரு பொண்ணு, 12 வயசு பொண்ணு கம்பராமாயணத்தில் 12,000 பாடல்களையும் தலைகளாக ஒப்பிக்கிறாங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அந்த பொண்ணு பேர் ஊர்மிளை, அவங்க அப்பா பேர் மா கண்ணப்பன் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு, நான் கல்லூரி காலங்களில் மா கண்ணப்பன் அவர்கள் பார்வைகள்ங்கிற ஒரு தலைப்பில் பேசுனாங்க. அப்ப நான் வந்து வரவேற்பு கொடுத்தேன், அதை சொன்னேன், பூத்திருக்கும் மலர் முகத்தை கொண்ட செம்மல் பூவிதழின் மென்மை நெஞ்சம் கொண்டதாலே காத்திருந்து நம்மையெல்லாம் கேட்க செய்யும் கனியமுதாம் கருத்துக்கோவை அள்ளி ஈவார்,
மூத்திருந்தும் சொல்லதிலே இளமை கொஞ்சும் முற்போக்கு கவிதை கொண்டு முரசறைவார் ஏற்றிச் சொல்லல் இதில் என்றும் இளங்கவில்லை என்பெருமான் தன்மை தன்னை எடுத்து சொன்னேன் அப்படிங்கிற தகவலை வானதி பதிப்பகத்தாட்ட சொன்ன உடனே மிஸ்டர் ராமணா அவரு மறுபடியும் படிக்கவே இல்லை உங்கள் புத்தகத்தை நான் வெளியிடுகிறேன் அது மாதிரி குமரேனந்தன் ஐயாவை போய் கேட்கும்போது அவர்களும் உடனே மனமுகந்து ஒத்துக்கிட்டாங்க வி கே டி பாலன் பேராசிரியர் இலக்குவனார் அந்த அம்மா பா உலகமதி பழனி இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இது பண்ணி எனக்கு வந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தாங்க எனக்கு வந்து ஒரு பெரிய பேராக நான் அதை கண்டிப்பாக தனிக்கூடிய ஐயாவோட பேச்சில் வந்து ஆர்வம் தெரியுது கண்டிப்பாக இவர் ஒரு தமிழ் ஆசிரியரான்ற அளவுக்கு வியப்பு எனக்கு ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் வந்து இந்த விடியலும் தோன்றுமாடா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க ஸோ அந்த விடியல் ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஊக்கப்படுத்துகிற விஷயங்கள் ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஒரு மாணவன் உருவாகிறதும் சரி ஒரு சமுதாயம் உருவாகிறதும் ஊக்கம் கொடுக்குறதெல்லாம் இருக்குது ஸோ அந்த ஊக்கம் பற்றி சொல்லுங்கள் ஊக்கம் என்பது இப்போ நான் பணியில் நான் நிதி நோக்கி பணியில் இருந்துட்டு இருந்தேன் எனக்கு என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு முதல்ல நாம் அவர்களுக்கு வந்து பார்க்கும்போதே ஆஹா அவர் மாதிரி இருக்கணும்னு நம்ம செயல்பாடுறோம் நம்மளுடைய செயல்பாட்டை பார்த்து நம்ம கூட நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு என்ன ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும் அந்த இன்ஸ்பிரேஷன் நான் எப்போவுமே ஏற்படுத்தியிருக்கிறேன் நான் என்ன என்னுடைய வாழ்க்கை தத்துவத்தில் என்ன சொல்லுவேன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை சார்ந்தவர்களை மகிழ்ச்சியாக இருக்க வைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கண்டிப்பாக சார் இது இந்த புரிதல் இருந்தாவே போதும் உங்க சுத்தி இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருமே கூட ஒரு உந்துகோளராக பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு ஊக்கம் கிடைக்கும் உங்களுக்கும் இப்போ ஒரு போட்டோ மூமெண்ட் அடுத்த ஒரு போட்டோ இருக்கு அதை பார்த்துடலாம் ஸோ இந்த மூமெண்ட்டை பத்தி சொல்லுங்க இந்த மூமெண்ட் என்னுடைய நண்பர் மிஸ்டர் கிருஷ்ணன் அவர் என்னன்னா இப்போ எங்க வங்கியில ஜிஎம்மா இருந்து இப்போ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா ப்ரொமோஷன் ஆகி போறாரு ஷார்ட்லி போறாரு என்னுடைய நண்பர் நல்ல ஆக்கம் ஊக்கம் கொடுத்தவர் பள்ளி பருவத்துல வந்து வாதியாருக்காகவே நீங்க ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க சோ அந்த கவிதை பத்தி சொல்லுங்க அதாவது ஒரு வாத்தியாரு ஒரு மாணவனை வந்து கேவல பயல் அப்படின்னு திட்டாரு அப்ப மாணவர்கள் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஹெட்மாஸ்டர் போகணும் அப்ப நான் எழுதியது கேவல பயல் என்று எம்மை கேவலமாய் பேசிவிட்டார் கேண்மை மிக்க பெரியோரே கேளுமையா இவ்வழக்கை அப்படின்னு கொடுத்தோம் அது எனக்கு இன்னைக்கு வந்து மனசுல இருந்து ஏழாம் வகுப்புல நீங்க எழுதிய ஏழாம் வகுப்புல இப்படி ஒரு கவிதைத்துவம் தமிழ்நாட்டில் இது எங்க இருந்து வந்தது யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது இல்ல எனக்கு அப்படி யாருன்னு சொல்றதுக்கு இல்ல எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து அதுவா வந்தது தானே தவிர நான் யாரையும் பார்த்து படிச்சு நான் இது பண்ணல பாரதியார் கவிதைகள் படிப்பேன் அதானே தவிர மத்தபடி வந்து நான் வந்து இப்ப நீங்க எழுதின கவிதை தொகுப்புல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கவிதை தொகுப்பு என்னன்றது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ மூமெண்ட் இருக்கு அதை பார்த்துடலாம் சோ இந்த மூமெண்ட்டை பத்தி சொல்லுங்க இது என்னுடைய நண்பர் மிஸ்டர் முத்துவளவன் அவர்கள் வந்து இந்த முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார்கள் அவருடைய தம்பி ரொம்ப எங்கள் குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமானவர் அவர் வந்து அண்ணன்னா உயிர் கொடுக்கக்கூடியவர் அவரும் அவருடைய நண்பர்களும் வந்திருந்தாங்க இப்போ நான் கேட்டேன் இப்போ அடுத்ததான் வந்து இன்னொரு போட்டோ உங்கள் மனைவியார் போட்டோ அதை பார்த்துடலாம் ஸோ இவங்களை பற்றி சொல்லுங்க அவங்க திருமதி பழனி அவர்கள் என்னுடைய கவிதையை முழுமையாக படித்து அவங்க ஒன்று சொன்னாங்க என்ன எனக்கு மனசுல இருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எழுதிய ஊரை வெல்லடா என்கின்ற கவிதை அடுத்த பாடப்புத்தகத்தில் அடுத்த வருடத்தினுடைய பாடப்புத்தகத்தில் உறுதியாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவிச்சிருக்காங்க அடுத்து அங்கே பக்கத்தில் இருக்கிற என்னுடைய துணைவியார் என்னுடைய துணைவியாருக்கு வந்து பாடுகின்ற ஆற்றல் திருமணத்திற்கு முன்பு கல்லூரி காலங்கள் இருந்திருக்கிறது அதன் பிறகு நான் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை எனக்கு ஒரு பேரன் ஒரு பேத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் தாலாட்டு பாடல் எழுதி அவங்க பெருமைப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் தாலாட்டு பாடல் எழுதி என் துணைவியாரை பாடச் செய்தேன் அது வந்து நல்லா அமைஞ்சிருந்தது அந்த மேடையில் கூட அவங்கள பாடச் சொல்லி பாடினாங்க அதை வந்து நான் ஒரு பெரிய பேராகவே கருதுகிறேன் கண்டிப்பா கிரேட் சார் ஏன்னா இந்த தாலாட்டு பாடல் இப்ப எங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பா உறுதியா கிடைக்கும் கண்டிப்பா கொடுக்குறேன் கண்டிப்பா சும்மா அழகுங்க நாம் கேட்ட மாதிரி இந்த கவிதை தொகுப்பு நீங்க எழுதின கவிதை தொகுப்புலேயே உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு உவந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எழுதின ஒரு என்ன சொல்றது மனதுக்கு ஒன்றிய ஒரு கவிதைனா என்ன கவிதை இருக்கு அதாவது நீங்க ஒரு பத்து புள்ள பத்திருந்தா கூட பத்து பிள்ளையும் வந்து பத்தவங்க தாய்க்கு வந்து எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு அதில் வந்து சிறந்ததுன்ற கூட என்னுடைய இது என்னென்னா நான் எழுதிய கவிதைகள் பெரும்பாலும் என்னுடைய நண்பர்கள் கூறிய தலைப்புகள் தான்
அந்த நானே வந்து பெரும்பாலும் தலைப்பு எடுக்கிறது இல்லை. நாளை நாளை கவிதை எழுதலான்னா ஏதாவது நண்பர் ஃபோனில் வந்தாங்கன்னா ஐயா ஒரு தலைப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய நண்பர் பால அவர்கள் சொன்னார்கள், சார் நீங்கள் வந்து சகோதரியை பற்றி எழுதணும்னாரு. அந்த சகோதரிங்கிற இதை நான் எழுதும் பொழுது மனசுக்கு உண்மையிலேயே, ஏன்னா எனக்கும் சகோதரிகள் இருக்காருங்க, அந்த சகோதரிகள் அது மாதிரி மகள் திருமணம் முடிச்சு போகும்போது அந்த பொண்ணு நமக்கு என்ன கொடுத்துட்டு போகிறாங்க, கண்ணீர் தந்தால். நம்ம வீட்டில் பிறந்து வளர்ந்து அவங்களை ஆளாக்கி அவங்கள திருமணம் பிடிச்சி போகும்போது அவங்க நம்ம வீட்டில் கொடுத்துட்டு போகிறது என்னன்னா கண்ணீர் மட்டுமே. கண்டிப்பாக அது ஆனந்த கண்ணீர் கண்டிப்பாக தான் இருக்கும், அதுதான் சொல்லணும். இந்த சகோதரித்துவம் இருந்தாலும் இப்போ அடுத்து நான் உங்களோட கேட்கக்கூடிய ஒரு வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனைவியர் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் உந்துதலாக இருந்திருக்காங்க? அதாவது நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவர்களுடைய தியாக மனப்பான்மை தான். ஏனென்றால் நான் வந்து குடும்பத்தோடு இருந்தது ராமநாதபுரத்தில் மட்டுமே. ஒரு 25-30 வருடங்களாக நான் தனிமையில் தான் இருப்பேன். எனக்கு எல்லாம் எண்ணம் சிந்தை செயல் அனைத்தும் பேங்குங்கிறதுனால நான் இருந்துட்டு இருப்பேன், எப்போதாவது ஊரில் போய் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கு அவங்களும் என்னுடைய குழந்தைங்களும் பண்ண அவங்களுடைய அதாவது ஒரு சாக்ரிஃபைஸ், அந்த சாக்ரிஃபைஸ்னால தான் நான் வந்து இந்த ஜிஎம் அளவுக்கு வர முடிஞ்சது. அடுத்து இது மாதிரி கவிதைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கவிதையை எழுதின உடனே நண்பர்கள்ட்டே வாசி என் மனைவிக்கு முதல்ல வாசித்து காட்டுவேன். ஃபோன்லேயே கூட வாசித்து காட்டும்போது அவங்க கொடுக்குற அந்த ஒரு ஊக்குவிப்பு இருக்கு பார்த்தீங்களா, ஊக்குவிப்புக்கு நிகரான ஒரு இது வந்து உலகத்தில் வேறு. கண்டிப்பாக சார், அதனாலதான் உங்களை ஒரு வினாவே வச்சேன், விடியிலும் தோன்றுமாடா அப்படின்ற ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தலைப்பில் எழுதியிருந்தீங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. இப்போ வந்து 30 வருடங்கள் அந்த பிரிவு இருந்தது. ஆமாம். ஸோ அந்த பிரிவில் வந்து உருவான கவிதைகள் தான் இந்த விஷயங்களா, இல்லை அந்த விஷயங்கள் இல்லை பிரிவுனால வந்து நான் என்னுடைய கவிதையில் பார்த்தீங்கன்னா தனிமைன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், அந்த தனிமையோடு எழுதியிருக்கேன். என்ன எழுதுனேன், முனிவர்கள் கூட முடிவாய் பெற்றது பத்தினி வரம் தானே, மனிதா நீயும் தனிமையில் கண்டது நித்திரை சுகம்தானே. ரொம்ப அழகு சார். ஸோ இந்த மாதிரி இப்போ கவிதைகள்லாம் எழுதினாலும் பணிச்சுமைன்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட, அந்த பணிச்சுமையை வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து வந்து பணியை முழுமையா ஏற்றுக்கிட்டவன், எதை செஞ்சாலும் அதுல வந்து ஒரு புதுமையை பண்ணணும், விகவுட் அச்சீவ் விகவுட் அச்சீவ் அப்படிங்கிறதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் கும்பகோணத்துல ஜோனல் மேனேஜரா போனேன். கும்பகோணத்துல ஜோனல் மேனேஜரா போன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு 500-600 எம்ப்ளாயிஸுக்கு கைப்பட நானே ஒரு லெட்டர் எழுதி 600 பேருடைய அட்ரஸுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது வந்து என்ன நம்மளுடைய இலக்கு, இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகு. ரொம்ப இலக்கு வேணும், இலக்கு இல்லாமல் நீ எதை பண்ணாலும் வெற்றி அடைய முடியாது. அதே அதே மாதிரி நான் அங்கிருந்து வருகின்ற பொழுது நீங்க இதெல்லாம் இது முதல்ல சொன்னேன், இதெல்லாம் பண்ணிட்டீங்க, இது எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்றது மாதிரி நாம இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது முழு முதற் காரணம் எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிற எனக்கு மாற்றம் கத்து. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்ப கவிஞர் தாமரைக்குளம் பாதர்மராஜ் அவர்களுக்கு கவிஞரா இலக்கு எந்த அளவுக்கு, என்ன இலக்கு இருக்கு? என்ன எனக்கு இலக்கு என்னன்னா இன்னும் பல கவிதைகள் எழுதணும், பல புத்தகம் இருக்கணும் எழுதணும், இந்த சமுதாயம் வந்து என்னை ஒரு கவிஞனாக அடையாளம் காணணும், என்னுடைய கருத்துக்கள் வந்து செறிவு மிக்கதாக இருந்தால் அது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். எனக்கு வந்து இந்த அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அதில் வந்து நான் எப்போவுமே ரொம்ப கிளியர், அரசு பணியில் கூட நான் இந்த பணியில் இருக்கும்போது கூட நான் யாருக்கிட்டையும் போகிறதில்ல, அது மாதிரி யாரும் வர்றதுன்னு அனுமதிக்கிறது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை நான் தவிர்த்துக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். கல்லூரி பருவங்களில் நீங்கள் அந்த விழா மேடைகள் எல்லாம் பேசியிருக்கீங்க, ஆமாம், அந்த அனுபவம் குறித்து சொல்லுங்க. அதாவது கல்லூரி காலங்களில் நான் பேசினாலே கைதட்டல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறக்கவே முடியாது. அங்கே நடக்கக்கூடிய கவியரங்கமாக இருந்தாலும் பட்டிமன்றமாக இருந்தாலும் அதில் வந்து நமக்கு மறக்க முடியாது. இது நான் இந்த பெரிய வாழ்ந்தனில் நான் முதல்ல ஜாயின் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுக்கு ஒரு விழா எடுத்தாங்க, அதில் எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு கண்ணதாசன் ஒரு வானம். அப்போ நான் எழுதினேன், வானமது கருவுற்று மேகமாகி வரும் குளிரால் பிரசவித்து மழையுமாகும், கண்ணதாசா நீ ஒரு வானம், நீ கருவுற்றால் கவிதையாகி வரும் நாளே நூலாகி வெளி உலாவும். வாவ் கிரேட் சார், கவிதை மலையாவே கொட்டுறீங்க. இன்னைக்கு பாக்குற எல்லாருக்கும் எங்களுக்கும் வந்து இந்த மறக்க முடியாத விஷயமா தான் இருக்கும். நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துக்கள் கவிதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கருத்தூன்றி இருக்கக்கூடிய கவிதைகளா இருக்கு. ஸோ இந்த கருத்துக்கு நீங்க வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம், காரணம் எதை பண்ணினாலும் வித் ரீசன் வி ஹவ் டு டு இட். சும்மா ஏதோ மனிதன் பிறந்தான் வெந்தது தின்னுட்டு விதி வந்தா சாவாமல் இருக்க முடியாது, ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் காரணம் உண்டு. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா ஏன் கஷ்டப்படுறான்,
தான் சாப்பிட்றதுக்கு வழி இல்லைங்கிறதுக்கு காரணம் தெரியணும். ஒன்றும் அவனுக்கு தெரியாட்டா கூட மற்றவர்களையும் வந்து அவனுக்கு சுட்டி காட்டணும். தம்பி, உனக்கு நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதுதான், உன்னுடைய உழைப்பு, செய்யக்கூடிய உழைப்பை இப்படி மாத்திச்சு சொல்லியாச்சு அப்படின்னு மேலே வந்துடுவான். ஏணின்னு தலைப்போட்டு எழுதியிருக்கேன். அந்த ஏணிங்கிற தலைப்பில் நான் அதான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அந்த சமுதாயம் நம்ம வந்து சோசியல் அனிமல், நம்ம மட்டும் ஏதோ சாப்பிட்டோம் அப்படிலாம் இல்லை. இந்த சமுதாயத்தில் நம்ம பங்கு என்ன, அதாவது இண்டிவிஜுவலிஸ்டிக் தியரி, சோசியலிஸ்டிக் தியரி, மியூச்சுவல் டிபெண்டன்ட் தியரின்னு மூணு தியரி இருக்குது. அதில் அந்த மியூச்சுவல் டிபெண்டன்ட் தியரி, சமுதாயம் தனி மனிதனை சார்ந்திருக்கிறான், தனி மனிதன் சமுதாயத்தை சார்ந்திருக்கிறது, இது பெருசாக அது பெருசுலாம் இல்லை, இவன் அதை சார்ந்திருக்கிறான், அது இவனை சார்ந்திருக்கிறது. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்ததுன்னா இந்தியா வல்லரசாக வந்துருமே. அப்துல் கலாம் கண்ட கனவு நனவாகணும்னா, ஏன்னா அப்துல் கலாம் ஊர்காரங்கிறதுல எனக்கு ஒரு கர்வம் உண்டு, கண்டிப்பாக பெருமையும் உண்டு சார். எல்லாருக்குமே ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம், ஏன் உலக அறிவியலுக்கே வந்து ஒரு பெருமைன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஊரில் பிறந்து நீங்களும் ஒரு கவிஞராக இருந்து நீங்கள் வந்து இன்னும் பல சாதனைகள் படிக்கும் சொல்லி பொதிகை சார்பு நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். பட் இருந்தாலும் உங்களை இன்னும் நிறைய கவிதை தொகுப்புகள் நான் கிணறு மாதிரி தோண தோண வந்துட்டே இருக்கனால இன்னும் கேள்விகள் கேட்க ஆசைப்படுறேன். நீங்கள் வந்து கவிதைகள் எழுதி நீங்கள் படைப்பில் பேசும்போது நிறைய பாராட்டுகள் பெற்றிருப்பீங்க, அதில் வந்து ரொம்ப உங்களுக்கு மனம் நெகிழ்ந்த ஒரு பாராட்டுக்கள்லாம் எது நினைக்கிறீங்க? நான் ரொம்ப இல்லை, ஒரு கவியரங்கம் நடந்தது. அந்த கவியரங்கத்தில் நான் வந்து எங்கே போனாலும் அமைதியாக உட்காந்துட்ருப்பேன், யார்கிட்ட பே இப்படி இப்படி உட்காந்துட்ருவேன். இதை வந்து அந்த பார்த்துட்டு இருந்த மிஸ்டர் சண்முகநாதன் என்ன பண்ணார், எனக்கு வந்து அலைகளில் ஆரம்பித்து அமைதியின்னு பத்து கவிஞர்கள் கலந்துக்கிட்ட கவியரங்கம் எனக்கு அமைதியின்னு கொடுத்தார். அந்த அமைதிங்கிற தலைப்பில் நான் என்ன பாடினேன், வானம் கூட மௌனமாய் பொழியும் பம்பாய் நகரா மராத்தி மண்ணில், ஈனரால் எரிந்த பீவண்டி கோவண்டி இரத்த வெள்ளத்தில் நடுவில் நின்று அமைதியை தேடி அலைகிறேன், தினம் அமைதியை தேடி அலைகிறேன். அந்த கவியரங்கத்தில் தலைமை ஏற்பதற்கு எங்களது மண்டல மேலாளர் முத்துக்குமாரசாமி வந்திருந்தாங்க, மரியாதைக்குரிய. அவங்க இந்த கவிதையை பார்த்துட்டு ஓப்பன் மீட்டிங்கில் சொன்னாங்க, நான் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், எதற்கு தெரியுமா, இவ்வளவு பெரிய கவிஞர் இந்தியன் வங்கியில் இருந்து அதுவும் எனக்கு கீழ் பணிபுரிந்தவரை தெரிந்து கொள்ளாமல் இருந்தேனே என்பதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றதா சொன்னார். அதெல்லாம் என்னால் மறக்கவே. கண்டிப்பா எங்களுக்குமே அது இந்த கூஸ்பம் மொமெண்ட்னு சொல்லுவாங்க, அப்படியே மெய்சில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதெல்லாம் வந்து அது மாதிரி பம்பாயில் பார்த்தீங்கன்னா பம்பாய் தமிழ் சங்கம், திருக்குறள் பேரவை, ரெண்டு அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் பேரவையில் திருக்குறள் பேர் மிஸ்டர் சண்முகநாதன் முதலே சொன்னேன், அவர் வந்து என்னை வந்து முழுமையான ஆத்திகராகவே நினச்சிட்டு எனக்கு எப்படியாவது நாத்தியகிருத்தை ஒத்துக்கிற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு பேசுறதுக்கு என்ன தலைப்பு கொடுத்தாங்கன்னா, தெய்வத்தால் ஆகாது எனினும் தலைப்பு. ஒரு மணி ஒன்னே கால் மணி நேரம் பேசணும். அது நோக்கம் வந்து நான் வந்து நாத்தியகிருத்தை ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக. நான் என்ன பண்ணேன், தேவநேய பாவாணர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க, அதாவது அதில் என்ன சொல்கிறாரு, சிறு தெய்வ வணக்கம் பெரும் தேவ வழிபாடு கடவுள் சமயம். அது மாதிரி வள்ளுவன் பார்த்தீங்கன்னா கடவுள்ங்கிற வார்த்தை எங்கேயுமே இது இல்லை, கடவுள் வாழ்த்தில் தெய்வங்கிற வார்த்தையும் இல்லை. இதையெல்லாம் இது பண்ணி ஒரு வார்த்தை ஜாலங்கள் பண்ணி கடைசியாக முடிக்கும்போது முடித்தேன், தெய்வத்தால் ஆகாது எனினும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கடவுளால் ஆகும்னு முடித்தேன். அப்போ அந்த சண்முகநாதன் ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சி சொன்னாரு, தம்பி இந்த தலைப்பு உங்களை கொடுக்கறதுக்காக மூணு மாதம் மீட்டிங் போட்டு பேசணும் தம்பி, ஆனா அப்படியே ஃபோன் ஊதிக்கிட்டீங்களே தம்பி அப்படின்னு சொன்னது என்ன நினைவுல இன்னமும் என்றென்றும் இருந்துட்டு. ரொம்ப அழகு சார், ஏன்னா யாருக்கும் அந்த ஒரு நம்ம சோதனை கொடுத்தது சாதனையை மாத்ததுலதான் இருக்கு. ஸோ உங்களை வந்து சோதிக்கிறாங்க, பட் ஆனா அதை சாதனையா மாத்தி காட்டிருக்கேன். அந்த கவியரங்கத்தில் நான் வந்து கலந்துகிட்டேன் இல்லையா, அடுத்த கவியரங்கத்துக்கு என்னை கவியரங்க தலைமையாக்கி விட்டார்கள். ஓ கிரேட் சார். ஸோ நீங்கள் வந்து இப்போ மாணவர்கள் மத்தியில் பேசுகிறப்போ நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கவிதைகள் பேசும். ஸோ அந்த வகையில் மாணவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கிற விஷயங்கள் என்ன? அதாவது மாணவர்கள்னு சொன்னீங்கன்னா, நான் சாலை கிராமங்கிற இதில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கல்லூரிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, என்எஸ்எஸ் மாணவர்கள். அப்போ ஒன்றா வந்தவங்கள்லாம் இவர் நல்லா மாட்டிக்கிட்டாரு, ஏன்னா நான் வந்து டைரக்ட் டிஸ்கஷன், இவர் நல்லா மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பயத்தோடு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப இதாக இந்த பாரு, மாணவர்களே உங்களுக்கு தேவை என்ன, நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், முக்கியம் வந்து எனக்கு வந்து மூணு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும், எந்த பணியில் இருந்தாலும் நேர்மை, துணிச்சல், மனித நேயம். யாருக்கிட்ட இந்த மூணையும் வச்சு ஒருத்தன் செயல்பட்டான்னா
அது அவனுக்கு மட்டும் பயனில்லை, இந்த சமுதாயத்திற்கு, இந்த நாட்டிற்கு, இந்த உலகிற்கு அது பெரியது. அந்த கருத்துக்களை நான் சொன்ன உடனே அவங்க அப்படியே புட்டி பாம்பா இருந்து, சார் இன்னும் பேசுங்க இன்னும் பேசுங்கன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கும் ஒரு பாடம் தான் சார். ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் நிறைய விஷயங்கள் நாங்களும் தெரிஞ்சுட்டு இருக்கோம், மக்கள் பார்த்துட்டு இருக்கோம், மக்களுக்கும் அவ்வளோ ஒரு புது புது விஷயங்களா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து ரொம்ப அழகா சிறப்பாக பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம நீங்க ஏதாவது ஒரு கவிதை மூலியமா எங்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா சொல்லுங்க. இல்லை, கவிதை மூலமா உங்களுக்கு சொல்ல விரும்பல. என்னோட இது என்னன்னா, இளைஞர்கள் சரியான பாதைக்கு எடுத்து செல்லப்பட்டால் இந்த நாடு முன்னு போதும். இளைஞர்கள் சரியான பாதையில் கொண்டுட்டு போகல அப்படின்னா நாடு வந்து, நாம பேசிக்கிட்டே இருக்கலாம், பழங்கதைகள் சொல்வதில் ஒரு பெருமை இல்லை, தரமான புலமையினில் வெளிநாட்டர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் பாரதி சொன்னானே, நாம வந்து பழசு எங்க நாடு பழமை பெருமை அதெல்லாம் பயனே கிடையாது. தரமான திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும், அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அதுக்கு கல்வி திட்டங்கள் கல்வி திட்டங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம மாணவர்கிட்ட என்ன இல்லை, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். நீங்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா தான் பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கு பார்த்துட்டு தெலுங்கானா பார்த்தீங்கன்னா அங்க உள்ள மாணவர்கள் தான் அதிகப்படியாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வர்றாங்க. என்ன காரணம், அவங்க அரசாங்கமோ மற்றவங்களோ அதுக்கு வந்து முழுமையான இது செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன ஒரு தடவை இங்க இருந்த மரியாதைக்குரிய இவங்க கமிஷனர்ல இவர் இருந்தது மேயர் அவர்கள் வந்து என்னிட்ட பேசினாங்க. அப்ப நான் அங்க இருக்கும்போது அவங்ககிட்ட பேசினேன், ஐயா நீங்க வந்து இது மாதிரிலாம் நடந்து சைதை துரைசாமி இருக்காங்க இல்லையா, நீங்க இது மாதிரிலாம் வந்து ஐஏஎஸ் அகாடமி நடத்துறீங்க, என்னோட ஒரே ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களை மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் இன்னும் 100 பேரை நீங்க ஊக்குவிக்கணும். ஊக்குவிச்சு இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நீங்க தயார்படுத்தினீங்கன்னா அதுதாயா நீங்க இந்த சமுதாயத்துக்கு, இந்த தமிழ் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய பெரிய கடமையா அப்படின்னு சொன்ன. அப்ப அவர் சொன்னாரு, என்னையா பேங்க்ல ஜெனரல் மேனேஜரா இருந்துகிட்டு இப்படியெல்லாம் திங்க் பண்றீங்களா அப்படின்னு. இல்லையா, நானும் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவன், வந்துட்டு இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இது வந்து இன்றைய நிகழ்ச்சியில வந்து நீங்க சொல்ற ஒரு விஷயங்கள் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்கிற விஷயமா இருந்திருக்கும். ஒரு வங்கி மேலா இருந்து நீங்க இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கவிஞரா வந்து பெரிய அளவுல சாதிச்சுட்டு இருக்கீங்க. உங்க சாதனைகள் மென்மேலும் வரணும்னு சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்ப அடுத்ததா செய்திகள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு பாருங்க. நன்றி, வணக்கம் சார் உங்களுக்கு.